மதுரையில் கனமழை பெய்கிறது. 5/6/2023 திங்கட்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்கு மழை. தொடர் மழையாக பெய்வதற்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நேற்று மதுரையில் மூலக்கரையில் உள்ள அம்மன் கோவில் முன்பு, மாரியம்மன் கோவில் முன்பு மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணோம். பரமசையா அகசியம் என்ற அன்னதான குழு தலைவர் பரமசையா அவர் முன்னிலையில் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தோம். அதன்படியாக அவர்கிட்ட கோரிக்கை வைத்திருந்தேன், தொடர் மழையாக வர வைக்கணும் ஐயா, வெயிலாக இருக்குது அப்படின்னாரு. வெயிலை குறைச்சிடும் ஐயா, கூலிங் கொடுத்தான் வர வைக்கிறேன், ஜூஸ் சாப்பிட்டு வானத்து கூலிங் கொடுத்தான் வர வைக்கிறேன். இது ஒரே நாள்லேயும் கூலிங் ஏறணும், 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட ஆகும். அண்ணந்தரில் இன்றைக்கி ஒரே நாள்லேயே வெயில் ஆப் ஆகி கூலிங் ஆகி மழை இறங்கிடுச்சு. தொடர் மழைக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆற்றுல தரையில் தண்ணி வரணுன்றிருக்காரு. அது தொலைச்சி அவர் போன வருஷம் வந்துச்சு, இன்னும் அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் பதில் யாருமே கொடுக்கல. அதான் அந்த வட்டம் மழை லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. பெரிய கோடீஸ்வரங்கள் பெரிய ஆட்களெலாம் பார்த்து ஊக்குவிக்கணும். முதல்ல ஒரு பொது சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பார்த்து, நான் ஒன்றுமே இல்லாமல் பொது சேவை பண்ணேன், அரசும் செய்ய வேண்டிய வேலை, சொத்து உள்ள வசதி உள்ளவங்க பார்க்குறோம், ஒன்றும் இல்லாமல் நான் செஞ்சிகிட்ருக்கேன். ஏதோ கூடங்கள் விளாக மாட்டமே தெரிஞ்சு என்கிட்ட கிடைச்சிச்சு. வேற ஆள் செய்ய முடிஞ்சதுன்னா நான் யாருக்கா சொல்லி கொடுத்தாது செஞ்சு நான் காசு ஆக்கிட்டு போயிருப்பேன். இதை யாரும் செய்யவும் முடியாது, நானே அடுத்த போல் செய்ய முடியுமான்னு எனக்கே தெரியாது. இப்போ கிடைச்ச அதிர்ஷ்டத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு பெருங்குண்ட ஆட்கள்லாம், முதலமைச்சர், ஜனாதிபதி, பிரதம மந்திரி இவங்கெல்லாம் பார்த்து, கவர்னர் ரவி அவர்களும் அவர் பார்வைக்கு அனுப்பணும். அவர்கிட்ட சந்திச்சு மோடியை போய் பார்க்கணும், பார்த்து இந்தியா முழுவதும், நான் வந்து ஒரு இடத்துல மழை வரைக்கல, உலகளும் வர வைக்க, அதனால் இந்தியா முழுவதும் வர வைக்க என்னால் முடியும். தொடர்ச்சியாக வர வச்சுருக்கேன், தமிழ்நாடு பூரா எல்லா பக்கமும் நான் தான் மழையை வரவழைச்சிருக்கேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம். நான் இந்த சுருப்பணியாமல் நடந்து பூமியில் சுட்ட உடம்புல வாங்கி ஆப்பிள் மாதிரி போட்டு சூட்டுகளை சாப்பிட்டு கடல் நீர் நதியில் குளித்து தான் வர வைக்கிறேன். நேற்று மதுரையில் மூலக்கரையில் உள்ள மாரியம்மன் கோவில் முன்பால் மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணேன். பரமசியா அவர்கள் அன்னதான குழு தலைவர் பரமசியா அவர்கள் முன்னிலையில் மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணி அவர்கள் கோரிக்கையை வச்சுருந்தார். வெயில் ஓவராக இருக்கியா, வெயிலை குறைக்கணும்யா முதல்ல அப்படின்னாரு. குறைச்சி மழையே வந்துடும்யா அப்படின்னு அதேமாரி அன்றைக்கி வந்துருச்சு. தொடர் மழையாக வரும். நன்றி, வணக்கம். மதுரையிலேருந்து மலைச்சித்தர் பாலகிருஷ்ணன்.